அண்ணே வாணே மதனி வாங்க மதனி எல்லாரும் கூட வந்திருக்கவங்களும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆமா தன்னகிளி நான் இந்த வாரம்டா வாரம்டா ஏ என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கிய அடிங்கிய மேலத்த பொலிகாட்டில் குவும் குயிலே தாய்மாமசி சுமந்து வராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு வராண்டி போலிகாட்டில் குவும் குயிலே ஐயா கௌசரையா வாங்க வாங்க குப்பமாத்தா நீங்களும் வாங்க வாங்க உள்ள போங்க கௌசரையா சாப்பிட்டு தான் போகணும் பாத்துக்கிருங்க பேத்திக்கு சடம்பு சுத்தினானே சாப்பாடுலாம் ரெடி ஆயிரும் சாப்பிட்டுட்டு போங்க குப்பமாத்தா உள்ள போங்க இந்த வாரம் அன்னைக்கு அன்னைக்கிளி நம்மளே நிக்கிறோமே அன்னைக்கிளி யாராவது பெரியவங்க இருந்தா வர சொல்லு அவங்க வந்து சடங்கு சுத்தட்டும் எங்க அத்தை இந்த கூப்பிடுற மேடைக்கு வருவியெல்லாம் வாங்க குப்பமாத்தா நீங்களும் வாங்க எங்க அத்தை என்ன வந்து பிள்ளைக்கு சடங்கு சுத்தாம அங்கனையே நின்று என்ன அர்த்தம் வாங்க மேடைக்கு ஏறுங்க அடியில அடிய நெடுவாளி அந்த பிசுக்கட்டு தட்டை எடுத்தீங்க தாட்டி எப்பா ராசேந்திரம் வந்து பிள்ளைக்கு மாலையை போடப்பா தாய்மாமே பேசாம உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் ஏன் ஆத்தா என்கிட்ட இந்த பிஸ்கட்டை கொடுத்துட்டு நீ பாட்டில் இருக்கத்தா இது எதுக்குன்னு சொல்லு அடி இருட்டி வாரேன் இந்த மாமே வந்து மாலையை போட்டுட்டு போனோட வந்துச்சு பிஸ்கட் வச்சு சடங்கு சுத்தனே அத்தை மருமகளுக்கு மாலையை போட்டாச்சு அம்படித்தானே எனக்கு வேலை முடிஞ்சிச்சு இல்லை நான் போட்டா கீழே பொங்கப்பு பொங்கப்பு மருமேனே உங்களுக்கு இன்னி வேலை இல்லை இந்த பொம்பளைகளுக்கு தான் வேலை சரி நீங்கள் கீழே போங்க அத்தா இந்த நெடுவாளியே பெரிய கிளடி தாத்தா கிளடி மாதிரி எல்லா வேலையும் பாப்பா அவளையே சடங்கு சுத்த சொல்லு என்ன ஆத்தா தாய்மாமன் வீட்டில் நகையெல்லாம் ஒன்றும் போடக்கானே வெறும் மாலை மட்டும்தானா சீத சீராட்டோட முடிச்சுட்டாங்களோ என்னத்தா சௌமியா கேட்குறாள் என்ன சங்கிலிங்கிரி வச்சிருந்தேன் கொண்டு வந்து போடுங்க என்னங்க என்னங்க செயின் எடுத்துட்டு வந்து மருமகளுக்கு போடுங்க அன்னைக்கு என்ன தாய்மாமன் வீட்டு வகைரா அஞ்சு பவன் தங்க சங்கிலி ஏட்டி பொண்டுகளா தாய்மாமன் வீட்டு தங்கச்சீர் வந்திருக்கு போடுங்கடி உங்க பொண்ணான குழவையா எப்பா ராசேந்திரா ரொம்ப சந்தோஷம்ப்பா ஆயிரம் தான் அம்பிட்டு நகை போட்டிருந்தாலே தாய்மாமன் விட்டு தங்கத்துல காப்பவன் தங்கம் கொண்டு போட்டா தானே சகை நிறக்குது இப்பதான் புள்ள பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா அட ஆமாத்த ஆமாத்த என்னத்தையா என்னால முடிஞ்சது
அப்படிலாம் சொல்லாதியப்பு, என்னத்தையோ என்னால் முடிஞ்சதுன்னு சொல்லாதிய. இந்தருங்க வீடியோ பார்க்குற நண்பர்களே, நீங்கள் எல்லாம் நல்லா கேட்டுக்கிறங்க. ஒரு பொம்பளைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவன் புருஷன் தவறிட்டா, அவள் பெத்த பொம்பளை பிள்ளைய அவள் அக்காவை நம்பி விடமாட்டா, அவள் தங்கச்சியை நம்பி விடமாட்டா, ஏன் அவள் பெத்து வச்சிருக்கிற பிள்ளைகளை நம்பி கூட விடமாட்டா, அவன் அண்ணனை நம்பி அந்த பிள்ளையோட தாய் மாமனை நம்பி விட்டுட்டு போவாயா? அப்பேற்பட்ட உறவு யா தாய் மாமே உறவு? என்றைக்குமே களங்கம் இல்லாத உறவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது தாய் மாமே உறவுக்கு எதுவும் ஈடாகாதையா? தாய் மாமே யாராவது இருந்தீங்கன்னா அந்த முறையை கரைக்கிட்ட செஞ்சு வச்சுட்டு வந்துருங்க. அண்ணே, அண்ணே ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அன்னைக்கிளி ஒரு பயலோட பிறந்தாலும் ஒத்தாலு பத்து பேருக்கு சமம்னு வந்து சதைய நிறைச்சு விட்டியனே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. நீ நகை போடுறதுனாலயோ எனக்கு காசு எடுக்கிறதுனாலயோ எனக்கு ஈமா நிறையாதுனே. நீ ஒத்த ஆளு வந்து இந்த ஒரு சகையில நின்றாலே போதும், நீ நிக்கிற இடனே எனக்கு என்னத்த சொல்லுவே. அத்தா அத்தா அன்னைக்கிளியே, எதுக்குத்தான் அழுகிற? நல்ல விஷயம் நடக்கையில் எதுக்கு அழுகிற? அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் தாய்மாமே? உன்னோட பிறந்தவன்னு சும்மா உனையை விட்டுருவனா? நாலு பேர் பார்க்க சகை நிறைச்சு பெற மாட்டேனா? ஏத்தா நான் உனக்கு என்னத்தான் செய்கிறேன்? இந்த மாதிரி நல்லது கெட்டதுக்கு கூட பிறந்தவங்க இல்லைன்னா வேற எதுக்கு தாத்தா கூட பிறந்தவங்க? நீ என்றைக்குமே அழுகக்கூடாது. நான் பிறந்தாலே என்னைக்கும் உன் கண்ணிலேருந்து கண்ணீர் வரக்கூடாது, பார்த்துக்க. அண்ணே இருக்கேன் உனக்கு, நீ எதுக்கு அழுகிற? என்றைக்குமே உங்க கண்ணில் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னது மாதிரி என்றைக்குமே உங்க கண்ணில் நாங்கள் ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் பார்க்கணும். எதுக்கு அழுகக்கூடாதா என் பிள்ளை? ஏன் அன்னைக்கிலிக்கா, இப்போ எதுக்கு நல்ல நேரத்தில் அழுதுகிட்டு இருக்கியே? இன்னும் நீங்கள் வரல இப்படி அழுகிற சீனாக்கி விட்டீங்கன்னா எங்களுக்கு சோறு விட மாட்டீங்களோத்தான். நாங்கள் வேற காலையிலேருந்து சாப்பிடாமல் அன்னைக்கிலி கோயிலில் சாப்பிட்டுட்டு ரூமில் இருந்தோம். ஐயே ஏன் இவளுக்கு சோறு விடாமல் அழுதுகிட்டே விரட்டி விட்டுருவாள்? அடியே நிர்வாளி, சாப்பாடெல்லாம் ரெடியாகிடுச்சுடி. சமைக்காரவளை விட்டு தான் சமைச்சு வச்சுருக்கான். அந்த பக்கம் பந்திக்கு சாமியானா பந்தல் போட்டிருக்கான். பாட்டி எல்லாரும் வாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்ன மாமா, இலையெல்லாம் போட்டுட்டீல, சாப்பாடெல்லாம் ரெடியாகிடுச்சா என்ன? சாப்பாடு எல்லாமே ரெடியாகிடுச்சு அன்னைக்கிலி. இந்த இலையை போட்டுட்டோம்னா ஆளுகளை கூப்பிட்டு சோறு ஓட்டலாம். என்ன நண்பர்களே, நம்ம வீட்டு பொண்ணு சடங்கு சும்மா சின்னதாக சிம்பிளாக முடிஞ்சிருச்சுன்னு பார்க்குறீங்களா? அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுக்கு விரிவாக செஞ்சுக்கலான்னு சும்மா சிம்பிளாக முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நண்பர்களே? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க, பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம வீட்டில் என்னென்ன விசேஷங்கள்லாம் நடக்குங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஆமாம் நண்பர்களே, எல்லாரும் வாங்க, சாப்பிட வாங்க. உங்களெல்லாம் கூப்பிடலேன்னு குறைச்சிக்கிறாதீங்க, எல்லாரும் கண்டிப்பாக வாங்க சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக யாராவது இருந்தால் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே.